ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து செம்மையான சூப்பரான அறிவிப்புலாம் வெளிவந்திருக்கு. அதெல்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வந்து பள்ளி மாணவர்கள்லேருந்து பொதுமக்கள் வரைக்கும் அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்திய வரலாற்றில் முதல் முறையாக 2021-22 ஆண்டுக்கான பட்ஜெட்டையே வந்து காகிதம் இல்லாத பட்ஜெட்டாக தாக்கல் செய்ய போகிறாங்க. வருகின்ற பிப்ரவரி 1 முதல் 2021-22 ஆண்டுக்கான பட்ஜெட்டையே வந்து காகிதம் இல்லாத, அதாவது பேப்பர்லெஸ் பட்ஜெட் தாக்கல் செய்ய போகிறாங்க. யூஸ்வலாக வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்கன்னா பட்ஜெட் தாக்கல் பண்ணுறதுக்கு வந்து 14 முன்னாடியே அரசுக்கு சொந்தமான அச்சகத்தில், அதாவது பிரிண்டிங் ப்ரெஸில் வந்து 100 மேற்பட்ட ஊழியர்கள் வந்து இரவு பகலாக பணியாற்றி அந்த நிதிநிலை அறிக்கையை வந்து காகித வடிவத்தில் வந்து தயார் பண்ணுவாங்க. இதுதான் வந்து யூஸ்வலாக போயிட்டுருக்கோம். தற்போது நாடு முழுதும் இந்த கொரோனா பரவல் காரணமாக பொது இடத்துல வந்து ஊழியர்களாக மொத்தமாக கூடுவதால் கொரோனா பரவலுக்கு வந்து வழிவகுக்கும் என்பதனால வரும் பிப்ரவரி 1 முதல் தாக்கல் செய்யப்படும் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஆவணமே இல்லாமல் ஸ்மார்ட் பட்ஜெட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. டிஜிட்டல் வடிவிலாம் பட்ஜெட் தாக்கல் செய்ய மத்திய அரசு வந்து முடிவெடுத்திருக்காங்க. ஸோ இதனால் வந்து இந்த முறையை பார்த்தீங்கன்னா எம்பிக்கள் யாருக்கும் வந்து பட்ஜெட் நகல்லாம் வழங்கப்படாது, ஆனால் சாஃப்ட் காப்பியும் அனுப்பி வைக்கப்படும் தெரிவித்திருக்காங்க. நம்ம இந்தியா வரலாற்றில் முதல் முறையாக காகிதமான பட்ஜெட் தாக்கல் செய்ய போகிறாங்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். அடுத்த தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா திமுக தலைவர் MK Stalin வந்து செம்மையான அறிவிப்பிட்டிருக்காரு. என்னன்னு கேட்டிங்கன்னா திமுக ஆட்சிக்கு வந்த உடனே விவசாயக்கடன், நகைக்கடன், கல்விக்கடன் தள்ளுபடி செய்யப்படும்ட்டு அந்த கட்சித் தலைவர் MK Stalin கூறியிருக்காரு. மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அடுத்து 4 வந்து அரசியல் மாற்றம் ஏற்படும், தமிழக மக்கள் வந்து அதற்கு தயாராக இருக்காங்க. ஏப்ரல் 1 வர இருக்க சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று திமுக ஆட்சி அமைந்த உடனே கூட்டுறவு வங்கிகளை வந்து விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. கூட்டுறவு வங்கிகளை வந்து அடகு வைக்கப்பட்ட நகைகள்லாம் மீட்டு தரப்படும் சொல்லியிருக்காரு. அதே போல் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே கல்வி கடன், விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படும்ட்டு அந்த கட்சித் தலைவர் MK Stalin கூறியிருக்காரு. மேலும் MK Stalin என்ன சொல்லியிருக்காருன்னா 7,000 கூட்டுறவு கடன்களை தள்ளுபடி செய்த ஆட்சி வந்து திமுக ஆட்சி தான். இன்னும் 4 வந்து திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அனைத்து வகை விவசாய கடன்கள், கல்வி கடன்கள், நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் அந்த கட்சித் தலைவர் திமுக தலைவர் கூறியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் வந்து மீண்டும் அமல்படுத்தப்படும் சொல்லியிருக்காரு. புதிய ஓய்வு திட்டம் வந்து ரத்து செய்யப்பட்டு மீண்டும் வந்து பழைய ஓய்வு திட்டம் அமல்படுத்தப்படும்ட்டு அந்த கட்சித் தலைவர் திமுக தலைவர் கூறியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குழப்பமான ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் முதற்கட்டமாக 10th-12th மட்டும் ஸ்கூல்ஸ் ரீஓபன் பண்ண முடிவு பண்ணியிருக்காங்க. அதன்படி வந்து வருகின்ற 19 முதல் ஸ்கூல்ஸ் ரீஓபனாகவும் சொல்லியிருக்காங்க. இது விஷயமா தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவும் பிறப்பித்திருக்காரு. இந்நிலையை பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் ரீஓப்பனிங் விஷயமா அமைச்சர் செங்கோட்டையன் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அப்பொழுது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 10th-12th ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் பண்ண சொல்லி முதலமைச்சர் வந்து நேற்று வந்து ஆணை பிறப்பித்திருக்காராம். விருப்பமுள்ள மாணவர் மட்டும் பள்ளிக்கு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து குழப்பமான ஒரு அறிவிப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 98% மாணவர்கள் வந்து பள்ளிக்கு வர விருப்பம் தெரிவித்துள்ளதாக அவர் கூறியிருக்காரு. இவர் யூஸ்வலாகவே வந்து குழப்பமான அறிவிப்பு தான் வெளியிடுவார். இப்போ வந்து குழப்பி இருக்காரு. நேற்று தான் 10th-12th ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கண்டிப்பாக ஸ்கூலுக்கு வரணுன்ட்டு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணிட்டு இப்போ வந்து விருப்பமுள்ள மாணவர் மட்டும் பள்ளிக்கு வரலாம்னு சொன்னால் இது குழப்பத்தை ஏற்படுத்துது. முக்கியமாக மாணவருக்காகட்டும் டீச்சர்ஸ்க்காகட்டும் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துது. அவள் ஸ்கூலுக்கு வந்து கம்பல்சரி வரணும் அவசியம் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் 98% மாணவர்கள் வந்து பள்ளிக்கு வர விருப்பம் தெரிவித்துள்ளதாக அவர் கூறியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 10% மாணவர்கள் அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா 98% மாணவர்கள் வந்து பள்ளிக்கு வர விருப்பம் தெரிவித்துள்ளதா சொல்லியிருக்காரு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ மாணவர்களே, இதுக்கு நீங்கள் தான் பதில் சொல்லி ஆகணும். ஸ்கூலுக்கு வர நீங்கள் விருப்பம் தெரிவித்திருக்கீங்களா? மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா முதல் கட்டமாக வந்து 10th-12th வகுப்புகளுக்காக 6,023 பள்ளிகள் தயாராக இருக்கான். விருப்பமுள்ள 10th-12th மாணவர்கள் மட்டும் பள்ளிக்கு வரலாம். இதே போல் மற்ற வகுப்புகளுக்கும் படிப்படியாக ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் ஆகும்ன்ட்டு அமைச்சர் செங்கோட்டின்னு சொல்லியிருக்காரு. முக்கியமாக இவர் சொல்றத நம்பிடாதீங்க. ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்டில் வந்து ஒவ்வொரு அறிவிப்பு வெளியிடுவார், கண்டிப்பாக நம்பிடாதீங்க. எதுவாக இருந்தால் தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட இருந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் எதுவும் நம்பாதீங்க. அதுக்கப்புறம் பள்ளிகளுக்கு வரக்கூடிய மாணவர்கள் வந்து கண்டிப்பாக பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ஒப்புதல் கடிதம் பெற்று வந்தால் மட்டும்தான் பள்ளிகளுக்குள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று தமிழக அரசு தெரிவித்திருக்காங்க. பள்ளிக்கு வர அனைத்து மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் வந்து கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும். பள்ளியில் மாணவர்கள் வந்து வகுப்பறைக்கு வெளியே செல்ல அனுமதிக்க கூடாது. குறிப்பா மாணவர்கள்லாம் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ஒப்புதல் கடிதம் பெற்று வந்தா மட்டும்தான் அந்த மாணவர்களை வந்து பள்ளிக்குள் அனுமதிக்கப்பட வேண்டும்ன்ட்டு தமிழக அரசு வந்து திட்டவட்டமா தெரிவித்திருக்காங்க. நான் ஏற்கனவே இந்த கல்வியால ஸ்கூல்ஸ் ரீஓபன் பண்ண வேணான்ட்டு நிறைய கருத்து சொல்லியிருக்கேன். அது வீடியோ லிங்க் எல்லாம் வந்து மேல ஐஐகான கொடுத்துக்கு செக் பண்ணி பாருங்க. இந்த பதினோ ஷேர் பண்ண தகவல் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுன்னு நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.